நேயர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஸ்ட்ரேல் மீதான தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி பலி, அமெரிக்கா அறிவிப்பு. அக்டோபர் 7 தாக்குதல்களுக்கு பின்னணியிலிருந்த முக்கிய ஹமாஸ் அமைப்பாளர் மர்வான் இசா கொல்லப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. காசாவில் ஹமாஸின் இராணுவ பிரிவின் துணை தளபதியும் அக்டோபர் 7 தாக்குதல்களின் மூளையாக செயற்பட்டவர்களில் ஒருவருமான மர்வான் இசாவை ஆஸ்திரேலிய படைகள் கொன்றதாக சல்லிவன் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் இது குறித்து ஹமாஸ் அல்லது ஸ்டேல் அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை. ஸ்ட்ரேலிய விமான தாக்குதலில் ரஃபாவில் 14 பொதுமக்கள் பலி. ரஃபா மற்றும் மத்திய காசா பகுதி மீது ஸ்ட்ரேலிய விமான தாக்குதல்களால் ஒரே இரவில் 20 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ஸ்ட்ரேலிய வான்வெளி தாக்குதலில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலில் ரஃபாவில் குறைந்தது 14 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் செல் தாக்குதலால் ரஷ்யாவிலிருந்து வெளியேறும் குழந்தைகள். உக்ரைனிய செல் தாக்குதல் காரணமாக ரஷ்ய எல்லை நகரமான பெல்கோரோ மற்றும் அண்டிய பகுதியில் உள்ள சுமார் 9000 குழந்தைகள் வெளியேற்றப்படுவார்கள் என்று பிராந்திய ஆளுநர் வியாசெஸ்லாவ் கிளாட்கோ தெரிவித்துள்ளார். 1200 குழந்தைகளை கொண்ட முதல் குழு மார்ச் 22 அன்று வெளியேற்றப்படும் என்று கிளாட்கோ கூறியுள்ளார். மாஸ்கோவிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெல்கோரட் நகரம் ரஷ்யாவின் பிரதான விநியோக மார்க்கமாக செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு தயாராகுமாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு அறைகூவல். ரஷ்யாவின் அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் வகையில் ஐரோப்பா தனது பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்த வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் பொருளாதாரம் முறைக்கு மாற வேண்டும் என்று ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவை தடுக்க உக்ரைனுக்கு போதுமான ஆதரவை வழங்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்ததாக இருக்கிறோம், எனவே நாங்கள் பாதுகாப்புக்கு தயாராக இருக்க வேண்டுமென்றும் போர் பொருளாதார முறைக்கு மாற வேண்டுமென்றும் மைக்கேல் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்புக்கு பொறுப்பேற்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் ஜெர்மனியின் வாழ்க்கை தரம் வீழ்ச்சி. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பால் ஏற்பட்ட எரிசக்தி அதிர்ச்சி 2 உலகப் போருக்கு பின்னர் ஜெர்மன் வாழ்க்கை தரத்தில் மிகப்பெரிய சரிவுக்கு வழிவகுத்தது மற்றும் 2008 நிதி நெருக்கடியுடன் ஒப்பிடக்கூடிய பொருளாதார உற்பத்தியில் சரிவுக்கு வழிவகுத்தது என்று ஒரு முழுமையான மதிப்பீடு கண்டறிந்துள்ளது. விரைவில் சீனாவுக்கு விஜயம் செய்யும் புட்டின். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்த புட்டின் சீனா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புட்டினின் சீன பயணம் 2 நடைபெறும் என்று ஒரு வட்டாரம் தெரிவிக்கிறது. புட்டினின் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த சீனா சமீபத்திய ஆண்டுகளில் ரஷ்யாவுடனான தனது இராணுவ உறவுகளை வலுப்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் விவசாயிகளுடன் ஜனாதிபதி சந்திப்பு பிற்போடப்பட்டது. விவசாய கண்காட்சி இடம்பெற்று 3rd வாரத்தில் அவர்களை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சந்திப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சந்திப்பு பிற்போடப்பட்டுள்ளதாக எலிசே மாளிகை அறிவித்துள்ளது. விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் சந்திப்பு பிற்போடப்பட்டுள்ளமைக்கு விவசாயிகள் சம்மேளனம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. விரைவில் மீண்டும் நாடு முடக்க போராட்டம் இடம்பெறும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.